ஈவினிங்லாம் நம்ம அந்த லோக்கலாக ஸ்ட்ரீட் மேட்ச்லாம் ஆடுவோம் இல்லையா? ஸோ அந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாவே பயங்கர சந்தோஷமாக இருப்போம். அதே ஹேட்ரிக் ஜெயிச்சிட்டோன்னா அந்த நாளே முடிஞ்சுது, தலகால் புரியாமல் நம்ம ஆடுவோம். இதே ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியன் டீம் ஹாக்கியில் ஹேட்ரிக் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இந்தியனுக்கும் எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும்ல. ஸோ இந்த விக்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு ஃபீல்ட் ஹாக்கி பிளேயர் தியான் சந்த். இன்னைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 29 அண்ட் இன்னைக்கு தியான் சந்தோட பர்த்டே. அண்ட் இவரை ஆனர் பண்ணுற விதமாக நம்ம கண்ட்ரி இன்னைக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டே அப்போது ராஷ்டிரபதி பவனில் பிரசிடென்ட் வந்துட்டு 3 அவார்ட் கொடுப்பாங்க இந்த ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணவங்களுக்கெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட், அர்ஜுனா அவார்ட், துரோணாச்சாரியா அவார்ட். இந்த வீடியோவில் நான் தியான் சந்த் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இவர் பிறந்த நாள்லேருந்து நம்ம வருவோம். 1905 இவர் பிறக்கிறாரு அலகாபாத் யூபியில். இவருக்கு வந்துட்டு 2 தம்பிங்களும் இருக்காங்க. அண்ட் இவர் வந்துட்டு ஒரு 17 வயசு இருக்கும் போது 1922 ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு ஒரு சிப்பாயா. இவர் ஆர்மி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருசாக இந்த ஹாக்கி மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு வந்து ரெஸ்லிங் தான் ரொம்ப பிடிக்குமாம்மா. ஆனால் ஆர்மி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஹாக்கியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாராம். அப்போலேருந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நைட் அந்த மூன் லைட்டில் இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாராமா ஹாக்கி. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாலும் நம்மளை கலாய்ச்சி ஒரு பட்டை பேர் வச்சுருவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இவர் அந்த மூன் லைட்டில் விளாட்றனால, மூன்னா சந்த் ஹிந்தியில், ஸோ விளாட்றதுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை தியான் சந்த் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை பேர் கொடுத்துட்டாங்களாமா. ஸோ இதுதான் தியான் சிங், தியான் சந்தா மாறின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. அண்ட் அதுக்கப்புறமா இவர் அடுத்த 6 இயர்ஸ்லேயே 1928 ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் போகிறாரு, போய் மாஸ் பண்ணுறாரு. கோல்டு, இந்தியா கோல்டு, அதாவது 1928 ஒலிம்பிக்ஸ், 1932 ஒலிம்பிக்ஸ், 1936 ஒலிம்பிக்ஸில் மூணுத்துலேயுமே நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் கோல்டு வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, இந்த 3 ஒலிம்பிக்ஸ்லையுமே நம்ம ஃபைனல்ஸ் ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் கூட தான் விளாண்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1928 ஒலிம்பிக்ஸ் வந்து ஆம்ஸ்டர்டாமில் நடந்துச்சு. அண்ட் அங்கே வந்துட்டு தியான் சந்த் தான் வந்துட்டு ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் ஓகேவா, அதாவது 14 கோல்ஸ் இவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால இவர் அங்கே இருக்கிற அந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் அதில்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாக்கி ஒரு கேம் கிடையாது, இது ஒரு மேஜிக் ஷோ, மெஜிஷியன் வந்து தியான் சந்த் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா 1932 ஒலிம்பிக்ஸ் வந்து யூஎஸில் நடக்குது. யூஎஸில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு இவர் தம்பி ரூப் சிங், நான் சொன்ன 2 பிரதர்ஸ் அல்ல, 1 பிரதர் ரூப் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஸோ அவங்களும் இவங்களும் விளாட்றாங்க. அதில் ஜப்பானுக்கு எகேன்ஸ்டாகவும் யூஎஸ்க்கு எகேன்ஸ்டாகவும் இந்தியன் டீம் விளாடுது. ரெண்டுத்துலேயுமே சேர்த்து இந்தியன் டீம் 35 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம். ஸோ அதில் 13 கோல்ஸ் இந்த மெஜிஷியனும் 14 கோல்ஸ் இந்த மெஜிஷியனோட தம்பி மட்டும் ஸ்கோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அங்கே யூஎஸில் வந்துட்டு இவங்களை ஹாக்கி ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 1936 பெர்லிங் வந்து ஜெர்மனியில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஒலிம்பிக் விளாண்டும்போது அங்கேயும் இவங்க ஜெயிக்கிறாங்க, ஹேட்ரிக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, இவர் கேப்டனாக போகிறாரு தியான் சந்த் ஹாக்கி டீமுக்கு. ஸோ அங்கேயும் போய் வின் பண்ணுறங்காட்டி அடால்ஃப் ஹிட்லர் இருக்கார் இல்லையா, ஜெர்மனியோட டிக்டேட்டர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா, உனக்கு நான் இந்த சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குறேன், ஆர்மியில் கொலோனல் போஸ்ட்டையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்துரு அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கு தியான் சந்த் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, நான் இந்தியா விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்தியாவுக்கே வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க இந்த ஒலிம்பிக்கெல்லாம் அப்படியே முடியுது. 1949 கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஹாக்கி குவிட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா 1952 இவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்ஸ்ன்னு நினச்சாவே எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா, இப்போது ஒரு மேட்ச்லேயே பயங்கரமாக இவர் ஸ்கோர் பண்ணுறாரு. அப்போ வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணிப்பார், ஃபினான்ஸ் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு டொமெஸ்டிக் மேட்சஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் டோட்டல் பண்ணால் ஒரு 1000 கோல்ஸ் மாதிரி ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஆனால் வெறும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் மட்டும்னா 570 கோல்ஸ் இன் 185 மேட்சஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு 1956 ஆர்மியை வந்துட்டு குவிட் பண்ணுறாரு. ஆர்மியிலேருந்து ஒரு மேஜராக வெளியில் வராரு. அண்ட் அதே இயர் இவருக்கு இந்தியாவோட 3rd highest சிவிலியன் அவார்ட் பத்மபூஷன் இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இவரை பற்றினா ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா,
இவர் நெதர்லாண்ட்ஸில் மேட்ச் விளாடும் போது ஹாக்கி விளாடும் போது செமையாக பால் கண்ட்ரோல்டாக இருக்குமாமா, அதனால அங்கே இருக்கிறவங்க ஒரு பேட்டை உடச்சி அதுக்குள்ளே தான் மேக்னெட்லாம் வச்சுருக்காங்களான்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் விளாண்டுருக்காரு. அண்ட் செகண்ட் என்னென்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ப்ராட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ரொம்ப ஃபேமஸ் கிரிக்கெட்டர். இவர் என்ன சொல்லியிருக்காருனா, கிரிக்கெட்டில் எப்படி ரன் ஸ்கோர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஹாக்கியில் இவர் கோல் ஸ்கோர் பண்ணுறாருப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, மேட்ச் விளாண்டுருக்காரு. ஸோ சும்மாவே கோல் அடிப்பார், ஆனால் ஒரு மேட்ச்சில் இவர் கோலே போக மாட்டேங்கிறான். ஸோ அதனால இவருக்கு வந்து டவுட் வந்துடுச்சு. ரெஃப்ரிகிட்ட போய் கோல் போஸ்டோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் அங்கே போச்சு. அப்படி செக் பண்ணி பார்த்தம் போது அந்த கோல் போஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக அந்த சன் மெஷர்மெண்ட்டோட தப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவர், இதுதான் மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அவரை பற்றி. அண்ட் 19 அண்ட் அதுக்கப்புறமா இவர் பாட்டியாலா அப்படி ஒரு ஊர் இருக்குது பஞ்சாபில், அங்கே வந்துட்டு என்ஐடி ஹாக்கி சீஃப் கோச்சாக இவர் வந்து சேர்றாரு. அண்ட் கடைசியாக 1949 1979 இவர் இறந்து போகிறாரு. ஸோ இப்படி ஒரு லெஜெண்டு நம்ம கண்ட்ரியில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு அப்படின்னு நினச்சவே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கு இல்லையா. ஸோ அவரை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணவங்களுக்கும் ஹாப்பி ஸ்போர்ட்ஸ் டே.